வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே தனியார் கலை அறிவியல் கல்லூரியில் பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. பெண்கள் தனியார் கலை அறிவியல் கல்லூரியில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் புதுவை துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கலந்து கொண்டு 200 மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், பெண்கள் தொழில் முனைவர்களாக மாற வேண்டும் என்றும் பெண்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்றும் தெரிவித்தார். இதில் ஏராளமான மாணவிகள் ஆசிரியர்கள் பலர் கலந்து கொண்டனர். பிளாஸ்டிக் பொருட்களை பார்த்தால் கோபம் வருகிறது என கோவையில் நடைபெற்ற கருத்தரங்கு நிகழ்ச்சியில் அமைச்சர் மெய்யநாதன் தெரிவித்தார். அவிநாசி சாலையில் உள்ள தனியார் நட்சத்திர ஹோட்டலில் கார்பன் சமநிலை குறித்தான கருத்தரங்கு நிகழ்ச்சி நடைபெற்றது. கார்பன் நியூட்ரல் என்ற தலைப்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெய்யநாதன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் பாடி, நாடாளுமன்ற உறுப்பினர் பி ஆர் நடராஜன், வனத்துறை முதன்மை செயலாளர் சுப்ரியா சாகு, மேயர் கல்பனா ஆனந்த் குமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர். சென்னை அடையாறில் தனியார் மருந்தியல் கல்லூரியில் பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. கே மருந்தியல் கல்லூரியில் தேசிய மருத்துவ ஆணைய உறுப்பினரும் தமிழ்நாடு எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணை வேந்தருமான சுதா சேசி பட்டங்களை வழங்கி கௌரவித்தார். இந்த விழாவில் மருந்தாக்கியல் துறை மிகவும் வேகமாக வளர்ந்து வருவதாகவும் இத்துறை பல்வேறு துறைகளுக்கு முன் உதாரணமாக திகழ்கிறது என்றும் தெரிவித்தார். இதில் கல்லூரியின் தலைவர் ஆறுமுகம், துணை தலைவர் பாபு, கல்லூரி முதல்வர் மீனா, துணை முதல்வர் சாந்தி உட்பட பலர் கலந்து கொண்டனர். கேரள மாநிலம் பாலக்காடு நெடுஞ்சாலையில் டேங்கரின் பின்புறம் லாரி போதியதில் வாயு கசிவு ஏற்பட்டது. பாலக்காடு வாழையார் தேசிய நெடுஞ்சாலையில் கரியமில வாயு ஏற்றி வந்த டேங்கர் லாரி காஞ்சிக்கோட்டிலிருந்து தமிழ்நாடு நோக்கி சென்று கொண்டிருந்தது. அப்போது டேங்கர் லாரியின் பின்னால் வந்த மற்றொரு வாகனம் மோதியதில் டேங்கரில் இருந்து எரிவாயு கசிவு ஏற்பட்டது. தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த 4 தீயணைப்பு வாகனங்கள் எரிவாயு கசிவை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டது.
தூத்துக்குடி கப்பலில் வேலை வாங்கி தருவதாக கூறி பண மோசடியில் ஈடுபட்ட தம்பதி கைது செய்யப்பட்டனர். சென்னை ஆண்டாநகரைச் சேர்ந்த சலோமி வெபினா மற்றும் அகஸ்டின் தம்பதியினர் வெளிநாட்டில் கப்பலில் வேலை வாங்கி தருவதாக கூறி இளைஞர்களிடம் லட்சக்கணக்கில் பணம் பெற்றுள்ளனர். இவர்கள் 13 நபர்களை ஈரானுக்கு அனுப்பி குறைவான ஊதியமுள்ள வேலையில் அமர்த்தி பல லட்சம் சுயலாபம் அடைந்து உள்ளனர். மேலும் 3 நபர்களிடம் சுமார் 10 லட்சம் வரையில் பணம் பெற்றுக்கொண்டு வெளிநாட்டிற்கு வேலைக்கு அனுப்பாமல் நம்பிக்கை மோசடி செய்து ஏமாற்றியுள்ளனர். இதுகுறித்து பாதிக்கப்பட்டவர்கள் காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்த நிலையில் போலீசார் 2 பேரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். தூத்துக்குடி மாநகராட்சி பகுதியில் உள்ள ஆட்டோவில் மர்ம நபர்கள் பேட்டரியை திருடும் வீடியோ காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆனநகர் 11வது தெருவில் வீட்டின் முன்பு ஆட்டோ ஒன்று நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. அப்போது அங்கு வந்து அடையாளம் தெரியாத மர்ம நபர் ஒருவர் ஆட்டோவில் இருந்து பேட்டரியை சுழற்சி எடுத்து சென்றார். இது தொடர்பான வீடியோ காட்சிகள் தற்பொழுது வெளியாகியுள்ளது. இது போன்ற தொடர் திருட்டு சம்பவங்களில் ஈடுபடும் நபர்களை போலீசார் கைது செய்ய வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் இளைஞர் ஒருவரை மாடு முட்டி தூக்கி வீசிய சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த சில நாட்களாக முத்துப்பேட்டை நகரில் நாய்கள் மற்றும் மாடுகள் பொதுமக்களை அச்சுறுத்தி வருகிறது. இந்நிலையில் சாலையோரம் நின்று கொண்டிருந்த இளைஞர் ஒருவரை மாடு முட்டி தூக்கி வீசியுள்ளது. இதில் அந்த நபர் அதிர்ஷ்டவசமாக சிறிய காயங்களுடன் உயிர் தப்பினார். இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் சாலையோரம் சுற்றித் திரியும் நாய்கள் மற்றும் மாடுகளால் விபத்துகள் ஏற்படுவதால் அதனை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். நாகை மாவட்டம் சாமந்தான்பேட்டை காமாட்சியம்மன் கோவில் சித்திரை திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. சாமந்தான்பேட்டை காமாட்சியம்மன் கோவில் சித்திரை திருவிழா காப்பு கட்டத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து நாள்தோறும் அம்ச வாகனம், மகிழ் வாகனம், சிம்ம வாகனங்களில் அம்மன் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான அம்மனுக்கு பாலாபிஷேகம் செலுத்தும் நிகழ்ச்சியில் பால் பண்ணைச்சேரி ஜெய பத்திரகாளியம்மன் கோவிலில் இருந்து மேலதாடங்கள் விளங்க 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் பால் குடங்களை சுமந்து வந்து காமாட்சியம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி புனித சூசையப்பர் கிறிஸ்தவ தேவாலயத்தில் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கப்பட்டது. புனித சூசையப்பர் கிறிஸ்தவ தேவாலயத்தில் 10 நாட்கள் நடைபெறும் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கப்பட்டது. இதனையொட்டு காமநாயக்கன்பட்டி, கோவில்பட்டி, திருத்தல பங்கு தந்தைகள் ஆகியோரின் தலைமையில் சிறப்பு ஜெபம் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து உலகத்தில் அனைவரும் சமாதானமாக இருக்க வேண்டி பெண்புறா பறக்கவிடப்பட்டது. பின்னர் மேலதாளங்கள் விளங்க வான வேடிக்கையுடன் திருத்தல கொடியேற்றப்பட்டது. இதில் திரளான இறை மக்கள் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே சொகுசு காரில் கேரளாவிற்கு கடத்த முயன்ற சுமார் 2000 கிலோ ரேசன் அரிசி பறிமுதல் செய்யப்பட்டது. எருதூர் கடை பகுதியில் வட்ட வளங்கள் அதிகாரி ராஜசேகர் தலைமையிலான போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக வந்த கார் நிற்காமல் சென்றதால் 7 கிலோமீட்டர் தூரம் துரத்தி சென்று மார்த்தாண்ட மேம்பாலத்தில் வைத்து போலீசார் காரை மடக்கி பிடித்தனர். பின்னர் சோதனை செய்ததில் காரில் சுமார் 2000 கிலோ ரேசன் அரிசி இருப்பது தெரிய வந்தது. இதனையடுத்து ரேசன் அரிசி மற்றும் காரை பறிமுதல் செய்த போலீசார் தப்பி ஓடிய கார் ஓட்டுநரை தேடி வருகின்றனர். கோவையில் கிருஷ் விருதுகள் 2023 வழங்கும் நிகழ்ச்சியில் 25 நபர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டது. குடியமுத்தூரில் உள்ள ஸ்ரீ கிருஷ்ணா கலை அறிவியல் கல்லூரியில் கிருஷ் விருதுகள் 2023 வழங்கும் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக சாந்தி ஆசிரமத்தின் தலைவர் டாக்டர் கேசிவினோ அறம், கல்வி குழுமங்களின் முதன்மை நிர்வாக அதிகாரி சுந்தராமன், நிதித்துறையின் பொது மேலாளர் லட்சுமிபதி, இயக்குனர் பிருத்திவிராஜன் மற்றும் கல்லூரியின் முதல்வர் ஜெகஜீவன் ஆகியோர் கலந்து கொண்டு 25 நபர்களுக்கு
விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இதில் கல்வி குடும்பங்களின் நிர்வாக அறங்காவலர் மலர்விழி, அறங்காவலர் ஆதித்யா, கல்லூரி முதல்வர் ஜெகஜீவன், முதன்மை நிர்வாக அதிகாரி சுந்தரராமன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைரோடு சுங்கச்சாவடி அருகே தமிழ்நாடு அனைத்து மாவட்ட ஓட்டுநர்கள் மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் சங்கத்தின் சார்பில் அறவழி போராட்டம் நடைபெற்றது. அப்போது ஓட்டுநர்களுக்கான பாதுகாப்பு மற்றும் நலத்திட்டம் ஏற்படுத்த வேண்டும் என கருப்பு கொடி ஏந்தியும் ஓட்டுநர்கள் கருப்பு பேச்சு அணிந்தும் அறவழி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள ஓட்டுநர்கள் மற்றும் அமைப்பு சாரா தொழிற்சங்கத்தை சேர்ந்த உறுப்பினர்கள் 500க்கும் மேற்பட்ட ஓட்டுநர்கள் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே 2 டன் ரேசன் அரிசி கடத்திய நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். தென் மாவட்டங்களிலிருந்து ரேசன் அரிசி மற்றும் மண்ணெண்ணெய் உள்ளிட்ட பொருட்கள் கேரளாவிற்கு தொடர்ந்து கடத்தப்பட்டு வரும் நிலையில் இதனை தடுக்க மாவட்ட காவல்துறை மற்றும் வருவாய்த்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக விளவங்கோடு வட்ட வளங்கள் அதிகாரி இரவிப்புதிர் கடை பகுதியில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு வந்த சொகுசு காரை நிறுத்தி சோதனை செய்ததில் காரில் 2 டன் ரேசன் அரிசி மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்திய கார் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள சமயபுரத்து மாரியம்மன் கோவிலில் 38ஆம் ஆண்டு சித்திரை திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. திருவிழாவையொட்டி சமயபுரத்து மாரியம்மன் மலர்களால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதனையடுத்து 108 விளக்கு பூஜையில் பெண்களுக்கு தாலி கயிறு, மஞ்சள், குங்குமம், புடவை, வளையல் உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்பட்டு பூஜைகள் நடைபெற்றது. இந்த திருவிளக்கு பூஜையில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு நேர்த்திக்கடன் செலுத்தினர். திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கூட்டுறவுத்துறையினருக்கான விழிப்புணர்வு பயிற்சி வகுப்பு நடைபெற்றது. செறியூட்டப்பட்ட அரிசி குறித்து நியாய விலை கடை உரிமையாளர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். தொடர்ந்து செறிவூட்டப்பட்ட அரிசியின் நன்மைகள் குறித்து பொதுமக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்று பயிற்சி வகுப்பில் எடுத்துரைக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் கூட்டுறவுத்துறையினர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் தாரமங்கலம் அருகே பாதுகாப்பு கேட்டு மகளிர் காவல் நிலையத்தில் காதல் ஜோடி தஞ்சம் அடைந்தனர். அணைமேடு பகுதியைச் சேர்ந்த ராஜ்குமார் மற்றும் சேலம் செந்தில்மேடு பகுதியைச் சேர்ந்த நிவேதா ஆகிய இருவரும் காதலித்து வந்துள்ளனர். இருவரும் வெவ்வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதால் பெற்றோர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனால் காதல் ஜோடி வீட்டை விட்டு வெளியேறி திருப்பூர் ஈஸ்வரன் கோவிலில் திருமணம் செய்து கொண்டனர். பின்னர் ஓமலூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் பாதுகாப்பு கேட்டு தஞ்சம் அடைந்தனர். இதனையடுத்து போலீசார் இருவரின் பெற்றோர்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி காதல் ஜோடியை அனுப்பி வைத்தனர்.